ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். பிரியாணினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் பீஸை இந்த மாதிரி பெருசாக வந்து வெட்டி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக அவிரதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த வாட்டர் வந்து நம்ம அந்த பிரியாணியில் சேர்த்துக்குவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது குக்கரை வந்து ஆன் பண்ணி மூடி வச்சு விசில் வந்து ஒரு 12 மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். சிம்மில் வச்சு 12 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிக்கோங்க. மட்டனை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போது திரும்ப குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். 5 இதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறையா தான் நமக்கு இதுக்கு ஆயில் தேவைப்படும். இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் லைட்டாக சூடானோடனே அது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 பிரிஞ்சலை, 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, இது மராத்தி மொக்கு ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா இதாகிடுச்சு. இந்த டைமில் நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை அது கூட நான் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடையும் 2 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். சும்மா அப்படி உடச்சி 2 பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் மீடியம் சைஸ் சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி மேலே எண்ணெய்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த கொத்தமல்லி இலையை கட் பண்ணி அப்படி போடாமல் அதை மிக்சியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறையாவே எடுத்து அதை மிக்சியில் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக அப்படி லைட்டாக மையாக அரைக்காமல் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி கையில் கிடச்சிச்சின்னா பிள்ளைங்கள்லாம் அதை எடுத்து வெளியில் போட்டுருவாங்க, அதனால் இது அதோடு சேர்ந்துடும், வாசனையும் நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த கிரேவியில் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான காரத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கறி அவிய போடும்போது மட்டனில் போட்டிருக்கோம், அப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை போடுங்க. எனக்கு வந்து 1.5 ஸ்பூன் போடணும், நாங்கள் நல்லா காரம் எடுப்போம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க, அதையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணியில் நான் எதுவுமே பிரியாணி மசாலா அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே வீட்டில் செய்கிறது தான், எந்த ஒரு சைடில் கடையில் வாங்கினது எதுவுமே நான் போடல பாருங்கள். பிரியாணி மசாலாவோ எதுவுமே எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலையை அதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் பீஸை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் 3 டம்ளர் வந்து
அரிசி எடுத்துருக்கேன். அந்த மூணு டம்ளருங்கும் போது 4.5 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேயே மட்டன் வந்து அவிச்ச தண்ணி வந்து எனக்கு ஒரு டம்ளர் இருக்குது, அந்த ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீதி நான் அளந்து கரெக்டாக 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கீங்களோ அந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு அதான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மட்டன்லேயும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம், ஆனியன் போடும்போதும் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு பார்த்துக்கோங்க, இந்த டைமில் நமக்கு சால்ட் ஆட் பண்ணி அதுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா வாசனை வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து, நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே 3 டம்ளர் பாஸ்மதி எடுத்து ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபில்ட்ரு நல்லா தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கதை அதுக்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணணும் பாருங்கள். இதை ஆட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு லெமன் எடுத்து கண்டிப்பாக அதை அந்த ஜூஸை ஃபுல்லாக பிழிஞ்சிருங்க. ஹாஃப் லெமனோட ஜூஸை நான் பிழிஞ்சிருக்கேன். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், காரம் வேணால் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிச்சு. பாஸ்மதி சீக்கிரமாகவே நமக்கு நல்லா ஊற வச்சு வர வச்சுருக்கோம், ஸோ சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். இந்த கொதிக்க ஆரம்பித்தோடனையும் குக்கரை நீங்கள் வந்து, நான் வந்து விசில் போடாதீங்க, விசில் போடாமல் கொஞ்சமாக மீடியமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு, அதாவது சிம்மில் வச்சா கூட ஓகே தான். நீங்கள் இன்பிட்வீனில் கூட குக்கரை திறந்து ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் நமக்கு. சிம்மில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் கலந்து திறந்து பாருங்கள். லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு தடவை மூடிட்டு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம வந்து விசில் போட வேண்டாம். குக்கரை சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இன்பிட்வீனில் ஒரே ஒரு தடவை நான் கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு தடவை நான் கிளறி விட்டேன். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நல்லா வெந்து, நம்ம போட்டது வந்து நல்லா பாருங்கள், அந்த மட்டன் பீஸ்லாம் நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம வேறு ஒரு விசலில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இங்கே எப்படி இருக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you.